ஒரு மனிதனை நரகத்தில் தள்ளுவது எது என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கிறேன். அதான் பாவத்தின் சின்னம்னா. ஒரு மனிதனை நரகத்தில் தள்ளுவது லோபித்தனமா பாவித்தனமா? இது ஒன்றே போதும், எல்லா வகையான கொனைக்கடி உண்டு பண்ணி லோபித்தனம். பொருள் ஆசான் என்ன செய்கிறான்? மொதல் வறுமை தீர்க்கிறான், பொருள் தருகிறான், மேலும் பூஜை செய்ய பூஜைய வன்மன் தீரான். கேட்கணும், பொருளை நிறைய கொடுத்துருக்குறேன், ஆனால் கொடுக்கக்கூடிய மனசு ஏன் தரல? அது நீ செய்த பாவம்னா உன்னை தான் நம்புறேன். நீதான் கருணையோடி கருணைய வடிவானவனாச்சே. கருணைய வடிவான ராமலிங்க சாமி மாணிக்க வசம் பூஜையும் போது எனக்கே அந்த கொனைக்கு இருந்தோம். பூஜை செய்யும்போது கேட்கணும், நீ கொடுத்த பொருளை உன்னால் கொடுக்கப்பட்ட பொருளை பசி உள்ள மக்களுக்கு கொடுத்து புண்ணியத்தை தேடிக்கொள்ள நீ அருள் செய்யணும்னு கேட்கணும். கேட்டால் தான் செய்யும், இல்லைன்னா கடை அந்த உணவு வரவே வராது. பூஜை செய்ய பூஜை செய்ய இந்த பண்பு, இல்லைன்னா செல்வத்தை தள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பான். கொடுத்தா நீ பூஜை செஞ்ச பொருள் கொடுத்தேன், இன்னைக்கு கேட்டியா? இல்லை கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக பல லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக ரொம்ப கொடுத்தேன், நீ என்னை கேட்டியா? நீ பொருளுக்கு கேட்ட பொருள் கொடுத்ததே, இந்த பொருளை கொண்டு ஜென்மத்தை கடைத்திருக்க நீ அருள் செய்யணும்னு கேட்டியா? கேட்டதான் உனக்கு அருள் செய்வேன். நீ என்னை கேட்கல, நான் சொல்ல யாரும் ஒன்று சொல்லி தருதுண்ணா. ஏதோ உண்மை தெரிந்தவன் மாதவன் சொன்ன போல் உண்மை தெரிந்தவன் சொல்லுவான். இதே கடவுள் கொடுத்துருக்குறான், இந்த பொருளை கொண்டு புண்ணியத்தை தேடிக்க, இந்த பொருளை கொண்டு புண்ணியத்தை தேடி ஜென்மத்தை கடைத்திட்டுருக்கேன். இதுதான் உனக்கு இந்த பொருள் தான் அருளை வளர்க்கக்கூடிய ஒரு தாய். அருள் இன்னும் அன்பியின் குலவி, அருள் இன்னும் அன்பியின் குலவி, பொருள் இன்னும் செல்வ செவிலியால் உண்டுன்னா. அருளி என்று சொல்லப்பட்ட குழந்தையை அன்பு என்று சொல்லப்பட்ட தாய் வளர்த்தாள், அன்பு என்று சொல்லப்பட்ட தாய் பெற்றெடுத்தாள். அருள் என்று சொல்லப்பட்ட குழந்தையை அன்பு என்று சொல்லப்பட்ட தாய் பெற்றெடுத்தாள். இது யார் வளர்க்குறதுன்னு கேட்டான். பொருள் இன்னும் செல்வ செவிலியால் உண்டுன்னா பொருள் என்று சொல்லப்பட்ட வளர்ப்பு தாய் தான் அருள் குழந்தையை வளர்ப்பான்னா. யாருக்கு மிகப்பெரிய அறிவாற்றல் இருக்கு, மிக மிகப்பெரிய அறிவாட்டு உள்ளவன் தான் அந்த பொருளை அந்த அருளை வளர்ப்பதற்கு பொருள் என்று சொல்லப்பட்ட வளர்ப்பு தாய். அதான் அந்த வளர்ப்பு தாய் யாருக்கு தெரியும்? திருவருள் பூஜை செய்து ஞானியனை பூஜை செய்து ஆசானை பூஜை செய்கிற மக்களுக்கு தான் வந்த பொருள் அருளை வளர்ப்பதற்காக வந்துள்ளது. அந்த பொருள் செல்வ அருளை வளர்க்கக்கூடிய தாய். அருள் என்னும் அன்பியின் குலவி, பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு நான் முற்று பெற்ற முனைவன் அல்லவா வள்ளுவன். அதை அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஆசானை கேட்கிறோம். ஆசானை கேட்டு நீ உன் திருவருளால் பெற்ற இந்த பொருளை ஏழை மக்களுக்கும் அன்னதானம் செய்து இந்த பொருளை கொண்டு நான் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அருள் என்ன செய்யும்? காமத்தை பொடியாக்கும், கோபத்தை பொடியாக்கும், பொறாமை இருக்காது, ஜாதிவை இருக்காது, மதவை இருக்காது, பழியவாங்க உணர்ச்சி இருக்காது, கீழ்த்தரமான புத்தி இருக்காது. இந்த அருள் அந்த பண்பு உண்டாக்கு. கேட்குற முறையோடு கேட்கணும், உன் திருவடியை பற்றி பூஜைக்கு வாய்ப்பு தந்து விட்டாய், என்ன புண்ணியம் செய்திருக்கணும்? ஏதோ முன் செய்த ஒரு கடுகளை புண்ணியம் செய்திருக்கிறேன், உன்னை நான் புரிந்து கொள்வதற்கே கோடி புண்ணியம் செய்திருக்கேன். புரிந்து கொண்டேன் மிகு பெருஞானி என்றும், உன் ஆசி பெற்ற மக்கள் நீடு வாழ்வார் என்றும், மரணமில்லா பெருவாழ்வு பெறுவார் என்று அறிந்து கொண்டேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.